கங்குவா பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் மூவியாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறோம். அதான் அவர் சூர்யாவே சொல்லியிருந்தார், வேட்டன் படம் வர்றதுனால அவர் பெரிய 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிங்கில் பெரிய சீனியர், அதனால கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது வரைக்கும் தான் போகுது, அதனால ஒரு பிரச்சனையுமே படுது. எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபாலோவிங்ஸ் எல்லாமே இருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது. வேட்டன் எடுத்துக்கிட்டாலும், ஐ மீன் ரஜினின்னு எடுத்துக்கிட்டாலும், சூர்யானு எடுத்துக்கிட்டாலும் தனித்தனி ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க. ரஜினியோட ஃபாலோவிங்ஸ் தான் சூர்யா, விஜய் எல்லாமே, அதனால பிரச்சனை கிடையாது. அவருக்கு சீனியர் அப்படின்றத கொடுத்து வெளியே மாறி போடுறாரு, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ரசிகர் படியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேட்டன் எப்பவுமே சார், ரஜினியை பொறுத்த வரைக்கும், சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் மாஸ் தான். அங்கே அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் வந்தாலே பெரிய விதமாக தான் இருக்கும், அதனால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது, சூர்யாவினுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதாவது அவர் மூத்த கலைஞர்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய மரியாதையாக நினைக்கிறோம் நம்ம, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி நன்பி அவர் சொல்லியிருக்காருன்னா அவருடைய பெருந்தன்மையும் காட்டுது, ரஜினிகாந்தனுடைய பெருந்தன்மையும் காட்டுது. இதில் தம்பி வழிவிட்டார், அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளோதான், ஆ ரெண்டுமே நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். இல்லை, அது வந்து ரஜினி சார் மூத்த நடிகருங்கிறதுனால அவருக்காக ஒரு மரியாதை கொடுத்து அதை கொடுக்கக்கூடிய வரவேற்கக்கூடியது பாராட்டக்கூடியது. அது பெரிய பட்ஜெட்டு படம், அதாவது சூப்பர் ஸ்டார் படம் வந்து இங்கித்தி மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரி அப்படி மோத கொண்டு எல்லாமே இது வசூல் படைப்பில் பார்த்தா இப்போவும் எப்போவுமே சரி. நான் எனக்கு வந்து ரஜினி பிடிக்காது, பட் ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தா சூப்பர் ஸ்டார் படம் தான் லீடிங்கில் இருக்கும் இப்போ, இல்லை எப்போவுமே சரி. அதை வந்து அப்படிங்கும் போது எல்லாருமே அவங்க வந்து அது பெருந்தன்மை இல்லை, ஏன்னா அவங்க வசூலை பாதிக்கக்கூடாது. எல்லாருக்குமே சரி, ஒரு முதலீடு பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் போடுவாங்க. ஏதோ ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வரும்போது இவங்க தியேட்டர் கிடைக்கணும், கிடைச்சா இவங்க போட்ட வசூலை பீட் பண்ண முடியாது. அப்போ இவங்க வெளியே பேக் அடித்தா தான் இவங்க அவங்க காசை சேர்த்துக்க முடியும். ஏன்னா மொத்த ஒரு, அதாவது எல்லா படத்தையும் எடுத்து ஒரே படத்தில் நஷ்டமானவனும் இருக்கான், அந்த மாதிரி தான் எல்லாம். சும்மா யாருமே வந்து சும்மா ஒப்புக்கோனா சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கவுங்க காசை அவங்கவுங்க தக்க வச்சு அவங்கவுங்க ப்ரொடியூசிங் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சூர்யாவுமே சரி, இப்போ எல்லாம் அவங்களாம் அவங்கவுங்க ஓன் ப்ரொடியூசிங்லேயும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ப்ரொடியூசருங்களே வேலை இல்லை, சொல்லப்போனால் இப்போ அவங்களே ப்ரொடியூசரிங் வச்சு ப்ரொடியூசிங் பண்ணுறாங்க, அவங்களே யாரையாவது மியூசிக்கை புதுசு அவங்களே எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு ப்ரொடியூசிங்கும் ஃபஸ்ட் எல்லாமே படிப்படியாக தான் வந்தாங்க. இப்போ அவங்கவுங்க வளர்ந்துட்டாங்க, இப்போ அவங்கக்கிட்ட காசு இருக்குது, எல்லாருமே சரி, யாருமே பொது ஆள் இல்லை, எல்லாருமே காசு இருக்கும்போது பணம் அந்த வசதி இருக்கும்போது அவங்கவுங்க அதை கரெக்டாக தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும், ஆனால் அவருக்கு அது செட் ஆகலை. ப்ரொடியூசிங் பண்ணாலும் சரி, அது அவர் பொண்ணை வச்சு பண்ணாலும் சரி, அது செட் ஆகலை, அது மண் குதிரை மாதிரி தான் போயினே இருக்குது. அது ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. அப்படிலாம் திரியலான்ற அளவுக்குலாம் நம்ம சூர்யாவை பொறுத்த வரைக்கும் 2-3 ஸ்டேட் இருக்குது, நம்ம சென்னை அது விட்டா, இது தமிழ்நாடு அது விட்டா, கேரளாலாம் மவுசு இருக்குது சூர்யாவுக்கு. விஜய்க்கு அடுத்து பார்த்தா சூர்யாவுக்கு தான் மவுசு கேரளாவில். ஆனால் விஜயை பீட் பண்ண முடியாது கேரளாவில், அது எப்போவுமே சரி, எந்த ஒரு இதுலேயும் சரி விஜயை பீட் பண்ணவே முடியாது. விஜய் விஜய் தான், ஏன்னா என்ன தான் சரி சூர்யா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னாலுமே, ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு பார்த்தா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் மக்கள் கிரேஸ் இருக்கும். ஒரு ஸ்டைலாக பண்ணுறது மாதிரி தான், அந்த மாதிரி தான் ரஜினியும் ஏதாவது ஒன்று. ரஜினி இப்போ வரைக்கும் என்ன இருக்குது, ஸ்டைலு, அந்த ஸ்டைலுக்கு தான். அதே மாதிரி தான் அதுக்கடுத்து பார்த்தா விஜய், விஜய்க்கு என்ன இருக்குது, ஸ்டைலு, டான்ஸு. ரஜினிக்கு அந்த வாக்குன்னா விஜய்க்கு டான்ஸு, அதுதான் இப்போ வரைக்கும். சூர்யாவுக்கும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆக்டிங். படம் வந்தால் தாங்க தெரியும், எதுவுமே நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆளக்கூடாது. படம் எல்லாம் வந்தால் அவங்கவுங்க முதல் போட்டு அவங்க எடுக்கிறாங்க, ஆனால் நம்ம படத்தை பார்த்து தான் நம்ம ஒரு எது தப்பு நல்லது எது சரியான படம் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே இருக்குல்ல படத்தில் இருக்கணும்ல, கண்டிப்பாக நம்ம அது எதிர்பார்க்குறோம். அதை விட தளபதி படத்தையே நம்ம எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது சூர்யா படம் நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி பழைய படத்துலேருந்தே நம்ம சூர்யா படம் விண்ணை தாண்டி வருவா, இந்த இது வாரணம் ஆயிரம் எல்லாமே சரி, அதுலேருந்து நம்ம இது பண்ணுறது தான் செய்கிறோம். ஓகே, வேட்டையன் வரதால தள்ளி போயிருக்கலாம், பட் ஓகே நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு படம் வரதால தியேட்டர்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம், அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவரே சொல்லிட்டாரா? ஆ சரி ஓகே, ஒத்துக்கலாம் தான், நல்ல விஷயம் தான். தியேட்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது அந்த படம்.
ஒரு எப்படி சொல்கிறது, சூர்யா சார் படம் மோஸ்ட்லி இப்போ வர பீரியடில் எதுவும் சரியாக இல்லாதால இந்த படம் கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்போட இருக்குது. நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நல்லா இருக்கணும் எதிர்பார்க்குறோம். ஒரு ஃபேண்டசி மூவியாக நல்லா இருக்கணும் எதிர்பார்க்குறோம். வேட்டையன் ஆல்ரெடி நாடகங்கள் தானே பண்ணுறாரு, கண்டிப்பாக அது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுவும் ரஜினி சார் இருக்கிறதால இன்னும் அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதான் ஒத்துமை தான், நல்ல விஷயம் தான். அவருமே வந்து தன்னோட சின்ன நடிகர் அப்படின்னு ஒரு ஈகோ பார்க்காம அவரும் தேங்க்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக ஷுவர், அதுக்கு மேலே கோட்டை எதிர்பார்த்துட்ருக்கோம். நல்லா தான் இருக்கும், பெரிய பட்ஜெட்டில் செய்கிற படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அதனால் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ரெண்டு படமும் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறோம். ஆனால் ரெண்டு படம் எப்படி இருக்குன்னு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். பட் ரெண்டு பேருமே எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் அது. அந்த படம் வந்து எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் மூத்த நடிகருடைய படம் வர்றதுனால அவர் சொன்ன கருத்துக்கு வரவேற்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக படத்தில் எல்லாம் பெருசாக தான் இருக்கும், பெரிய பட்ஜெட்டு பெரிய மூவி. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்குன்ற பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா ஈட்டி எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பெரிய இதாக இருக்கும் எதிர்பார்ப்பு, ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக படுத்தார், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்கள்லாம் பெரிய ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால கண்டிப்பாக பெரிய திருவிழாவாக தான் இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் படுத்தார். அப்போ சூப்பர் ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு தான். சூப்பர் ஸ்டாரை பின்னாடி படுத்து தானே விஜய் அஜித் சூர்யா எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் படத்தை பார்க்காம யார் இருக்க முடியும்? கண்டிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்கும். இல்லை உண்மையிலே அந்த ஒரு மூத்த நடிகர், பக்குவப்பட்ட நடிகர், அவர் அவருடைய இதுக்கு வரவேற்பு கொடுத்து அதை ஒரு அன்பால் இது பண்ணி கொடுத்து மரியாதை கொடுத்து இது கொடுத்துருக்காரு. இல்லை வேட்டையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வேட்டையன் வந்து ஒரு நல்ல ஒரு, ஏன்னா அவருடைய படம் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறத விட பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். இல்லை இது ஒரு வேறு மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. சூர்யா படமும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இல்லை அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தில் அவர் இறங்கியிருக்கிறாரு, அதையும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போடு தான் இருக்கோம். சிறுத்தை சிவாவோட படம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கிட்டு தானே, அதனால் இதை விட இதுவரைக்கும் பண்ண படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குது.